வெல்கம் டு சன்கிரைன் வழங்கும் எஸ்டி ரிவ்யூ. ஸோ இன்றைக்கி எந்த படத்தை நான் ரிவ்யூ பண்ண போகிறேன்னா, சமீபத்தில் வந்த ஐவர் என்ற மலேசியன் தமிழ் திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஐவர் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப அருமையான கான்செப்ட். சமீபத்தெல்லாம் இந்தமாரி ஒரு கான்செப்ட் செய்யலாம், இனிமாரி கான்செப்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அபிப்பிராயத்தை தெரிவிச்சிருந்தேன். எம்கேயூ கூட லைஃப் மீட்டிங்ஸில் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருந்தேன். ஒரு ஷார்ட் ஃபிலம்லாம் சேர்த்து வச்சு ஒரு படமாக பண்ணணும். ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலமுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் கொடுத்தோமா, ஏறத்தில் 2.5 மணி நேரம் படம் கிடைக்கும். ஷார்ட் ஃபிலம் சொல்கிறதோட இது வந்து ஒரு ஒரு குட் அட்டைமான ஒரு ஸ்டோரிஸை கம்போஸ் பண்ணி அந்த டைரக்டர் வந்து 5 பேரோட கலந்து ஒரு படத்தை கொடுத்தோமா, இவரோட படத்தை இவரோட ஃபேன்ஸு பார்ப்பாங்க, இவரோட ஃபேன்ஸோட படத்தை இவங்க பார்ப்பாங்க, அந்த ஒரு அபிப்பிராயம் காட்டிக்கும். அதே நேரத்தில் இந்த 5 பேர் செய்யும் போது நிறைய கேமராமேனுக்கு, நிறைய ஆர்டிஸ்ட்க்கு, நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு, நிறைய ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு, ஸோ நிறைய எடிட்டருக்கெலாம் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அவங்களோட திறமையை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்தமாரி விஷயங்களை காட்டணும், இந்தமாரி விஷயங்களை ஏற்படுத்தணும். பிகாஸ் வெளியூரில் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து தைலாண்ட் தான் த மோஸ்ட் எஃபிஷியண்டான ஒரு ஃபிலம் மேக்கர்ஸாக இருக்காங்க. ஷார்ட் ஃபிலம் மேக்கர்ஸ்லாம் ஒன்றா கலந்து இந்தமாரி படங்கள் கொடுப்பாங்க. நான் பார்த்த வரைக்கும் இந்த பெஸ்ட் தைலாண்ட், ரெண்டாவது கொரியன். கொரியனை வந்து இது கொரியன் கோஸ் ஸ்டோரிஸ்னு இருக்கும், ஹாரர் ஸ்டோரிஸ்னு. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப அழகாக கம்போஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வகையில் தமிழில் நான் இது வரைக்கும் நான் தியேட்டரில் போய் பார்த்ததே இல்லை. இந்த ஐவர் என்ற ஒரு படத்தை நானே சமீபத்தில் வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த போஸ்டர் பார்க்கும்போது ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு, ரொம்ப நல்லா செஞ்சுருந்தாங்க. 2 போஸ்டர் வெளியாக்கியிருந்தாங்க. மொதல் போஸ்டரை வந்து ஒரு க்ளவுன் மாரி இருக்கிற மாரி போஸ்டர் போட்டிருந்தாங்க. ரெண்டாவது வந்து இந்த படத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஸ்டிங் போஸ்டர் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ அழகாக இவ்வளோ கான்செப்டோட செய்கிறாங்க, படமும் கான்செப்டாக இருக்கும்னு சொல்லி போய் பார்த்தேன். தியேட்டரில் 3 பேர் தான், 2 பேர் 3வது கதை வரத்துக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், படத்துக்கு உண்டான கிரேஸ் போஸ்டரில் இருந்த பரபரப்பு படத்தில் கிடையாது. இதனால் இந்த படம் வந்து வியாபார ரீதியாக தோல்வி அடையும் சொல்லுவோம், அது அவங்களோட ப்ரொமோஷன் பொறுத்து இருக்குது. பிகாஸ் இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணி யாரும் பேசுறது தான் நான் பார்க்கவே இல்லை. இவன் வந்து இந்த போஸ்டர் எனக்கு கிடைக்கும் போது கூட ஜாங்கிரி ஹவுஸ்லேருந்து இந்த போஸ்டர் கொடுத்து அந்த போஸ்டர் வந்து பப்ளிஷிங் பண்ணியிருந்தேன். ஸோ படம் எப்படி இருக்குது, இந்த படம் என்ன கான்செப்ட், இந்த படத்தில் வந்து ஒரு 5 டைரக்டர் 5 கதையை கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது சைக்கோபேட்டோட கதை. இதில் முதல் கதை ஒரு கொலைக்காரன் வந்து ஏமாற்றிட்டா ஒரு பெண்மணி, அவன் கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ அதேமாரி யார் இன்னொரு ஆணை ஏமாத்துகிற அந்த பெண்மணியை சாவடிக்கிறது தான் அவரோட சைக்கோத்தனமாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை செய்கிறதுக்காக வருவார். 2வது சாப்டரில் பார்க்கும்போது ரவீன் ராவ் வந்து ரொம்ப எக்ஸலண்டாக பண்ணியிருந்தார். எனக்கு அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப பர்சனலி பிடிக்கும். இப்போ வந்து கல்வனை கண்டுபிடிலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக நடிச்சிருப்பார். அதோட எக்ஸலண்டாக K2K மன்மதர் புல்லட்லாம் வந்து ரொம்ப எக்ஸலண்டாக பண்ணியிருப்பார். அவரோட முகபாவனை, அவர் பேசுறது, அவரோட டைலாக் அட் டைம், ஸோ பாடி பொசிஷனும் வேறு மாதிரி இருக்கும். ரவீன் ராவை இந்த படத்தில் ஒரு டிசோலிசியான ஒரு பர்சனாக காட்டியிருப்பாங்க. அவருக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற மாரி ஒரு கேரக்டர். அவர் எந்த கேரக்டர் கிடைச்சாலும் அதுக்கு பியோனாக ஏதோ செய்யணும்னு ஆசைப்படுவார். அது இந்த படத்தில் வந்து பார்க்க முடிச்சு. அந்த கதையே தூக்கி நிறுத்தினது ரவீன் ராவ். என்னை பொறுத்த வரைக்கும் 2வது சப்ஜெக்ட் தான் மை ஃபேவரட்டான ஒரு சப்ஜெக்ட் சொல்லும். 3வது சப்ஜெக்ட், ஒரு அபியூஸான ஒரு பர்சன் எப்படி அவங்க வாழ்க்கையிலேருந்து வெளியாகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சப்ஜெக்டிவாக காட்டியிருப்பாங்க. இதில் எந்த இடத்துல சைக்கோலஜிஸ்ட் ஆர்டர்ஸ் இருக்குன்னு காட்டவே கிடையாது. 4வது சப்ஜெக்ட், எப்படி ஒரு ஆத்மா கூடு விட்டு வெளியாகி அது ட்ராவல் பண்ணி அதோட நிஜங்களை அறிஞ்சு திருப்பியும் லைஃப்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ணுறது ஒரு சப்ஜெக்டை காட்டியிருப்பாங்க. இதில் அதிகமாக புதுமுகங்கள் இருக்காங்க. அதில் பாஷினி இருக்கார், அவரோட கணவர் கேசவனும் இருக்காங்க. இந்த ஒரு சப்ஜெக்ட் எந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சு நகர்த்துறாங்கன்னு நம்ம பார்க்கவும் முடியாது, அதில் யோசிக்கவும் முடியாது, அதில் விமர்சனமும் கொண்டு வர முடியாது. 5வது சப்ஜெக்ட், இது எந்த ரகத்துலையும் எடுத்துக்கிறதுன்னு தெரியல. சைக்கோபேட் த்ரில்லர் சம்மந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் என்னென்னா, இவங்களுக்கு வந்து ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்கும். இந்த பேட்டர்ன்ஸ் வந்து கலர்ஸில் காட்டுவாங்க, நரேஷனில் காட்டுவாங்க, டைலாக் டெலிவரியில் காட்டுவாங்க, இல்லை ப்ரோத்தோஜெனிஸ் என்தோஜெனிஸோட வைப்ரேஷன்லேயே காட்டுவாங்க. இதில் பல ஏங்கலில் இந்த முழுக்க முழுக்க 5 சப்ஜெக்டுகளும் மிஸ்ஸிங் ஆன விஷயம் தான் இதுன்னு சொல்ல முடியும். சாரி டு சே, அஸ் அ மலேசியன் தமிழ் ஃபிலம் லவராக இருக்கிறவாசி, இந்த படத்துக்கு நான் 1 ஸ்டார் தான் கொடுக்க போகிறேன்.
இந்த படத்தில் எல்லாரோட உழைப்பு இருக்குது, எல்லாரோடைய ஒத்துழைப்பு இருக்குது. பல கலைஞரை வாழ வச்சுருக்கீங்க, பல எடிட்டரை வாழ வச்சுருக்கீங்க, பல மியூசிக் டைரக்டரை வாழ வச்சுருக்கீங்க. அதிகமான லெவலில் வந்து இந்த ஸ்டாக்கோட இமேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. இட்ஸ் வெரி வெரி டேலண்டட். இது வந்து ஒரு படமாக்கி ஒரு பல கூட்டங்களை உட்கார வச்சு பார்க்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் இங்கே இருக்கிற சைக்கோபேட் படங்களை பார்க்குறவங்களுக்கும் இந்தமாரி ஜானர் பிடிச்சவங்களுக்கும் கண்டிப்பாக க்ரிட்டிசிசம் பண்ணுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆஹா ஓஹோ சூப்பராக இருக்குன்னே பொய் சொல்ல வரல. டெஃபினெட்லி இந்த படம் வந்து ஒரு ஃபெயிலியரான அட்டெம் தான். ஸோ இது வந்து அந்த ப்ரொடக்ஷன் டீமே எடுத்துக்கிட்டாங்கன்னா ரியலி ரியலி அப்ரிஷியேட்டபிள். அதே நேரத்தில் இது ஒரு தோல்வியான ஒரு விஷயமாக கருதாதீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு சம்மந்தப்பட்ட எல்லாரும் இன்னும் நல்ல படங்களை கொடுக்கணும்னு சொல்லிட்டு முயற்சியிலையும் போராட்டத்திலையும் இறங்க. இந்த படத்தை ஒரு மலேசியன் ஃபிலம் லவராக இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி இந்த படத்தை பார்த்து உங்களோட அபிப்பிராயத்தை நீங்கள் அவங்கக்கிட்டே தெரிவிக்கலாம். நான் தைலண்ட் மூவி கொரியன் மூவி கூடலாம் கம்பேர் பண்ண கிடையாது. பிகாஸ் இந்த படங்கள்லாம் வந்து ஒரு ஜாம்பவான் ஃபீல்டிலே இருக்கிற ஒரு மண்டைங்க சொல்லலாம். பட் அதே பேட்டர்ன்ஸில் நம்ம சில படங்களை செய்யும் போது அட்லீஸ்ட் அதோட சாயலாச்சும் இருந்தாங்கன்னா இந்த படம் வந்து காப்பாற்றப்படும். அதர் ரேசஸ் வந்து இந்த படங்கள் பார்க்கும்போது சப்டைட்டிலில் பார்த்துட்டு எனக்கு இந்த கதை புரிஞ்சிருச்சு, இந்த கேரக்டர் இப்படி வாழ்ந்துருக்கு, இந்த கேரக்டர் வந்து இப்படி நேரேட் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்டாரி வந்து இப்படி கொண்டு போயிருக்காங்கன்னு அவங்களே வெளியே வந்துட்டு ரிவ்யூ பண்ணுவாங்க. அதே நேரத்தில் ஆடியன்ஸ்கிட்ட வேறு வேறு ஆடியன்ஸ்கிட்ட சேர்க்கறதுக்கு அவங்களோட முயற்சியும் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை வந்து தியேட்டரில் கொண்டு வராமல் டைரெக்டாக எஸ்ட்ரோஃபர்ஸ் அந்தமாரி இடத்துல கொண்டு வந்தவாங்க கண்டிப்பாக அட்லீஸ்ட் இருக்கிற ஆடியன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த தியேட்டரில் ஓடலை, இந்த படம் வந்து வெற்றி அடையலைன்னு சொல்கிறதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ இந்த வேளையில் உங்களை அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நான் சந்திராந்திரோணாச்சாரிய, இது சன்கிரீன் வழங்கும் எஸ்டி ரிவ்யூ.